வணக்கம் மாணவர்களே, உங்களை வாகை சூடவாவிற்கு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம 6ஆம் வகுப்பு தமிழ் உரைநடையிலிருந்து, அதாவது போன வீடியோவில் பார்த்தோம் இல்லையா, வளர் தமிழ் அப்படின்ற தலைப்பில் ஒரு உரைநடை பார்த்தோம். அதனோட வினா விடையை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. தொன்மை என்னும் சொல்லின் பொருள் பழமை. இடப்புறம் என்ற சொல்லை பிரிக்க கிடைக்கும் சொல் இடம் கூட்டல் புறம். சீரிலமை என்ற சொல்லை பிரிக்க கிடைக்கும் சொல் சீர்மை கூட்டல் இளமை. அடுத்து சிலம்பு கூட்டல் அதிகாரம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் சிலப்பதிகாரம். கணினி கூட்டல் தமிழ் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் கணினி தமிழ். தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியவர் பாரதியார். மா என்னும் சொல்லின் பொருள் விலங்கு. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, நான் சொன்ன மாதிரியே நீங்களும் இதை சொல்லி பார்த்து எழுதுனீங்கன்னா உங்களுக்கு பிழையே வராது. அடுத்து கோடிட்ட இடத்தை நிரப்புக. நாம் சிந்திக்கவும் சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுவது எது? மொழி. தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் நம்ம எதை பார்த்தோம், தொல்காப்பியம் அப்படின்னு பார்த்தோம். அடுத்தது மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டும் எனில் அது டேஷ் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும், எண்களின் அடிப்படையில். அடுத்தது சொற்களை சொந்த தொடரில் அமைத்து எழுதுக. இங்கே 2 சொல் கொடுத்துருக்காங்க. அந்த 2 சொல்ல இப்போ கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த சொல் அமைகிற மாதிரி ஒரு வாக்கியம் நம்மளை எழுத சொல்கிறாங்க. இங்கே பாருங்க, தனிச்சிறப்பு. தமிழ் இலக்கியங்கள் தனிச்சிறப்பு மிக்கவை. அடுத்தது நாள்தோறும் அப்படின்ற அந்த வார்த்தையை வச்சு ஒரு தொடர் எழுதியிருக்காங்க. பாருங்க, திருக்குறளை நாள்தோறும் படிக்க வேண்டும், நாள்தோறும் பயில வேண்டும். நம்ம என்ன வேணால் அங்கே எழுதலாம், சரியா? அடுத்தது குருவினா. தமிழ் மூத்த மொழி எனப்படுவது எதனால்? தமிழ் மொழியை எதனால் மூத்த மொழி அப்படின்னு சொல்கிறாங்க. தொல்காப்பியத்திற்கு முன்னதாகவே தமிழில் இலக்கிய நூல்கள் இருந்துள்ளனர். இதனை கொண்டு தமிழ் மூத்த மொழி என்பதனை உணரலாம் அப்படின்னு எழுதணும், சரியா? அடுத்தது நீங்கள் அறிந்த தமிழ் காப்பியங்களின் பெயர்களை எழுதுக. ஓ, இங்கே எழுதியிருக்க பாருங்க, சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி. இதை தான் 5 பெரும் காப்பியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா? தமிழ் காப்பியங்கள் நிறையா இருக்குது, அதில் ரொம்ப முக்கியமானது 5 பெரும் காப்பியங்கள்னு சொல்லுவாங்க. அந்த 5 பெரும் காப்பியங்கள் தான் இது, இந்த 5. அடுத்தது சிறுவினா. அக்ரிணை, பாகற்காய் ஆகிய சொற்களின் பொருள் சிறப்பு யாது அப்படின்னு ஒரு நாள் கேட்டிருக்காங்க. உயர்தினையின் எதிர்ச்சொல் தாழ்தினை. அதனை தாழ்தினை என்று கூறாமல் அக்ரிணை என்று பெயர் இட்டனர் நம் முன்னோர். அக்ரிணை அதை எப்படி பிரிச்சிருக்காங்க பாருங்க, அல் கூட்டல் திணை அப்படின்னா என்ன, உயர்வு அல்லாத திணை. அடுத்து பாருங்க, பாகற்காய் கசப்பு சுவை உடையது, அதனை கசப்புக்காய் என்று கூறாமல் இனிப்பு அல்லாத காய் என வழங்கினர். இந்த பாகற்காய் எப்படி பிரிச்சிருக்காங்க, பாகற்காய் பாகு கூட்டல் அல் கூட்டல் காய், ஓ இனிப்பு அல்லாத காய். அடுத்தவினா, தமிழ் இனிய மொழி என்பதற்கான காரணம் தருக. தமிழ் மொழியை இனிய மொழி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இப்போ அதுக்கான காரணத்தை கேட்குறாங்க. தமிழ் இலக்கியங்கள் இனிமையானவை, சரியா? தமிழில், தமிழ் மொழியில் நிறைய இலக்கியங்கள் இருக்குது, அது எல்லாத்தையும் படிக்க படிக்க ரொம்ப இனிமையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த தமிழ் மொழியில் ஓசை இனிமை, சொல் இனிமை, பொருள் இனிமை எல்லாம் இருக்குது, சரியா? அதனால் இந்த தமிழ் மொழியை இனிய மொழி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், தமிழ் மொழியின் சிறப்பை குறித்து 5 வரிகளில் எழுத சொல்கிறாங்க. இப்போ தமிழ் மொழியின் சிறப்பு அப்படின்னு தலைப்பு போட்டுட்டு இங்கே பாயிண்ட் டு பாயிண்ட்டாக எழுதணும். இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எப்படின்னா கொடுத்துருக்காங்க, தமிழ் மொழி சிறப்பு மிக்க செம்மொழியாகும். தமிழ் மொழி ஓசை இனிமை, சொல் இனிமை, பொருள் இனிமை கொண்டவை. 3வது, தமிழ் மொழி பேசவும்
எழுதவும் படிக்கவும் உகந்த மொழியாகும். தமிழுக்கு முத்தமிழ் என்னும் சிறப்பு பெயரும் உண்டு. தமிழ் வழி வடிவ எழுத்துக்கள் அறிவியல் தொழில்நுட்ப நோக்கில் பயன்படுத்தத்தக்கவையாக உள்ளனர் அப்படின்னு எழுதணும். அடுத்து சிந்தனை வினா. தமிழ் மொழி படிக்கவும் எழுதவும் எளியது என்பது பற்றி உங்கள் கருத்து யாது அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு 6 மார்க்கு. இப்போ இங்கே பாருங்க, உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் ஆகியவற்றின் ஒழிப்பு முறைகளை அறிந்து கொண்டால் உயிர்மெய் எழுத்துக்களை எளிதாக ஒழிக்கலாம். எழுத்துக்களை கூட்டி ஒழித்தாலே தமிழ் மொழி படிக்க எளியது. இப்போ எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க, ஆ கூட்டல் மூ கூட்டல் தூ அமுது. தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் வலஞ்சுழி எழுத்துக்களாகவே அமைந்துள்ளதால் தமிழ் மொழி எழுத எளியது. எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க, வலஞ்சுழி எழுத்துக்கள் அப்படின்னு போட்டு அ ஏ ஔ நா ஞ அப்படின்னு எழுதணும். அடுத்தது இடஞ்சுழி எழுத்துக்கள் அப்படின்னு போட்டுட்டு ட ய ழ அப்படின்னு எழுதணும். இப்போ இந்த காரணத்துக்காக தமிழ் மொழி படிக்கிறதுக்கும் எளிமையாக இருக்குது, எழுதுறதுக்கும் எளிமையாக இருக்குது. அடுத்து, தமிழ் மொழி வளர்மொழி என்பதை உணர்கிறீர்களா அப்படின்னு கேட்குறாங்க. காரணம் கேட்குறாங்க. தமிழ் மொழி வளர்மொழி என உணர காரணம் அப்படின்னு தலைப்பு போட்டுட்டு நீங்கள் எழுத போகிறீங்க. என்னென்னு எழுத போகிறீங்க? தமிழில் காலந்தோறும் பல வகையான இலக்கிய வடிவங்கள் புதிது புதிதாக உருவாகி வருகின்றனர் அப்படின்னு முதல்ல எழுதணும். சரியா? இப்போது தமிழ் எப்போ தோன்றுச்சோ அன்னையிலேருந்து இன்னைய வரைக்கும் இன்னுமே அழியாமல் இருக்குது. சரியா? இப்போது எதனால் அழியாமல் இருக்குது? அது காலத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னை புதுப்பித்து கொள்ளுது. அதனால் இந்த தமிழ் மொழி இன்னும் அழியாமல் இருக்குது, வளர்மொழியாக இருக்குது, இலக்கிய வடிவங்கள்லாம் நிறையா பெற்றிருக்கு. அடுத்து, தமிழ் தற்போது அறிவியல் தமிழ் கணினி தமிழ் என்று மேலும் மேலும் வளர்ந்து கொண்டே வருகிறது. எல்லா துறையிலையும் தமிழ் மொழி வந்துடுச்சு. சரியா? அதனால் வளர்ந்த மொழியாக தமிழ் கருதப்படுது. இன்றைய அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப தமிழில் புதிய புதிய கலை சொற்கள் உருவாகி வருகின்றனர். சரியா? இப்போது எல்லா துறையிலையும் தமிழ் மொழியில் எப்படி வழங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கலை சொற்கள் புதுசு புதுசாக கண்டுபிடிக்கிறாங்க. நம்மளோட புத்தகத்துலேயும் பின்னாடி எல்லா உரைநடை எல்லா பாடங்களும் முடிஞ்சதுக்கப்புறம் கடைசியாக கலை சொற்கள் அறிவோம் அப்படின்னு தலைப்பு கொடுத்துட்டு ஒரு 6 வார்த்தைகள் கொடுத்துருப்பாங்க. 6 வார்த்தைகளோ இல்லை 7 வார்த்தைகளோ கொடுத்துருப்பாங்க இல்லையா? அதுதான் கலை சொற்கள். இப்போது புதுசு புதுசாக அதை நீங்கள் படிக்கும்போது ஒவ்வொரு நாளைக்கு 1-2 வார்த்தையாவது நீங்கள் அதை படித்து தெரிஞ்சுக்கலாம். சரியா? அடுத்தது பாருங்கள், தமிழ் வரி வடிவ எழுத்துக்கள் அறிவியல் தொழில்நுட்ப நோக்கில் பயன்படுத்தத்தக்கவையாக உள்ளனர். இப்போது தமிழ் மொழியானது வரி வடிவத்தை கொண்டு இருக்கிறதால அறிவியல் தொழில்நுட்பத்துக்கு அதை எளிமையாக பயன்படுத்த முடியுது. அடுத்தது, தமிழ் மொழி கணினி இணையம் போன்றவற்றில் பயன்படத்தக்க வகையில் திகழ்கிறது. ஏன் அதில் நிறைய மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு. நம்ம எப்படி தலைமுறை தலைமுறைக்கு நிறைய விஞ்ஞானத்தை நோக்கி போயிட்டுருக்கோமோ அதே மாதிரியே அந்த தமிழ் மொழியும் தன்னைத்தானே புதுப்பித்து அதுவும் வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்குது நம்மளை போலவே. அதனால் இதை வளர்மொழி அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இப்போது இந்த வினாவிடைகளாக நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மிகவும் நன்றி மாணவர்களே.